हाय நண்பா, இந்த வீடியோல இபி பில் பேமெண்ட் ஆன்லைன்ல எப்படி பே பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நீங்க வழக்கம் போல கூகுள்ல போய்ட்டு TNEB அப்படினு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நிறைய லிங்க் சஜஷன் ஆகும். அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை பாருங்க, tnebnet.org TNEB ஆன்லைன் பேமெண்ட் அப்படினு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. क्लिक पड़ा उ तमिलना इबियो आनलेन पेमेंट अधिकारपूर्व वब्सैट ओपन आदा वो गवर्मेंट वब्सैट ओके इप्ली ओपन आंक लागिन पेज यूजर ईडीवें लागिन पड़ी इनको यूसर ईडी पासवेड अभी न्यू यूसर अब आपशन क्लिक पड़ी उज जनरेट आगे यूस पड़ी ईडी वैन फालो पड़ी ईडी रिजिस्टर पड़ी के सर अगर कमेंट लीव पड़ूंगी एपी रिजिस्टर पड़े अब डीटेलस ना सोलें ईडी रिजिस्टर पड़िटी एपी अब मट ना काटे वंपे इन ईडी रिजिस्टर पड़ी अद्कूर पासवे वे लागिन पड़ोना इंो नेम डीटेलस ओपन आगे इतना ना इनो कस्टमरस आड पड़ी वजचर ना इन ईडी मटाले इनो कस्टमर्स एव्वलो बिल वो ड्यू डेट यार पड़ा यारे पड़े अब इतना ना मेको कस्टमर आड पड़ी के अब आड नंबर को मारे ना आड पड़ी के सर ईडी एम क्रियेट पड़ा एपी उ मट टू आनलेन पेमेंट पड़े अब पाकपर इोडी एमेंव क्विक पे अब आपशन इंतजे क्लिक पड़ेंगे अंटर नो रजिस्ट्रेशन रिक्वयर्ड अब इत क्लिक पड़ी पेज ओपन आगे नहीं मोबाइल इमेल अव आपशनल बट उबियो अल कोडो अबा उ रीजन कोडो सेतुपूँ रीजन को ना का नोट पड़ी वो नहीं एरियावो अरिया इतना वो रीजन कोड इनोद इ रोड वो जीरो फोर अीजन कोडो உங்களுடைய செக்ஷன் நம்பர் என்ன அப்படினு உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர்லாம் நீங்க தெரியணும்னா நீங்க ஆல்ரெடி பில் பே பண்ணிருப்பீங்க. அதுல அந்த அதுல உங்களுடைய ஈபி நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மொத்தமா ரீஜன் கோடோட சேர்த்து ஒரு 11 நம்பர் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியாட்டி உங்களுடைய ஈபி அந்த பில்லல இருக்கும். அப்படி இல்லட்டி உங்களுடைய மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அத நீங்க பார்த்து என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்னோட செக்ஷன் நம்பர் போட்டுக்கிட்டேன். தென் என்னோட ஏரியா கோட் இருக்கும். அது நான் போட்டுக்கிட்டு லாஸ்ட் 3 டிஜிட் உங்களுக்கு தெரியும். அத சொல்லி தான் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க வழக்கமா. ஆனா நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றீங்கனா இந்த 11 டிஜிட் உங்களுக்கு தெரியும். ஓகே, மொபைலும் இமெயில் நம்பரும் தேவையில்ல. தென் இந்த கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. कैप्चा पात एंटर पड़को इन उड़े बिल डीटेल का ना एंटर पड़ नंबर अंत नंबर कंस्यूमर नेम अड्रस् एवल बिल्ल ड्यू डेट एल इे पड़ो अब बिल अब आपशन नहीं क्लिक पड़ी उवलो चार्ज अब की वो पेमेंट मोड அது நீங்க எந்த எந்த மோட்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்க, நெட் பேங்கிங் இருந்தா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து கிரெடிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்றீங்க அப்படினா கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கனா உங்களுக்கு டெபிட் கார்டு பேமெண்ட்ங்க இருக்கும். இதுல நீங்க நெட் பேங்கிங் மூலமா பேமெண்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் இருக்காது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஆனா டெபிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்றீங்கனா உங்களுக்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ப்ரோசீட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க.